நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எருசலேமின் பழைய நகரில் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹோலி செபுல்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட புனித கல்லறை தேவாலயத்தை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த புனித கல்லறை தேவாலயத்தை சுற்றி பார்ப்பதற்கு எருசலேமின் பழைய நகரில் அமைந்துள்ள 8 நுழைவாயில்களில் ஒன்றான ஜாஃபா கேட் என்று சொல்லப்படும் நுழைவாயில் வழியாக இந்த ஆலயத்துக்கு நாம இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த ஆலயமானது பொதுவாக அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கட்டிடம் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட புனித கல்லறை தேவாலயம். இந்த தேவாலயம் இயேசு கிறிஸ்து இறப்புக்கு பின்பு 3ஆம் நூற்றாண்டு மத்தியில் இருந்து இந்த பகுதியில் செயல்படுவதாகவும், பல காலகட்டங்களில் அந்நியர்கள் படையெடுப்பில் இந்த தேவாலயமானது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு பின்பு கட்டப்பட்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்போ நாம இந்த தேவாலயத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கதவுகளை தாண்டி உள்ள போயிட்டு இருக்கோம். ஏன் இந்த கதவுகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்பதை அடுத்தடுத்து நாம பார்க்கலாம். முதலில் இந்த தேவாலயம் பைபிளில் கூறப்பட்டுள்ளபடி இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு பின்பு உயிர் தெழுந்த பகுதிகளான கல்வாரி மலை அல்லது கொல்கத்தா என்று சொல்லப்படும் இடத்தின் மீதுதான் இந்த தேவாலயம் ஒரே கட்டிடமாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த பிரம்மாண்ட ஆலயத்தின் உள்ளே 6 கிறிஸ்துவ சமூகத்தினர் பங்கிட்டுக் கொள்கின்றனர். குறிப்பாக கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் சமூகத்தினர் இந்த ஆலயத்தின் பெரும் பகுதிகளையும் மீதி பகுதிகளை அர்மேனியன் அப்போஸ்டலிக், ரோமன் கேத்தலிக், எத்தியோப்பியன் ஆர்த்தோடாக்ஸ் போன்ற மீதி சமூகத்தினர் இந்த ஆலயத்தின் மீதி பகுதிகளை பிரித்துக் கொள்கின்றனர். தற்பொழுது நாம இந்த ஆலயத்தின் முதல் தளத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்ட இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாறை பிளவுகள் இயேசு சிலுவையில் உயிர் விட்ட பிறகு ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உண்டான பாறை பிளவுகள் என்று கூறப்படுகிறது. இந்த பாறை பிளவுகள் அருகே இருக்கும் பீடத்தில் மக்கள் கீழே தொட்டு வணங்குவதை நாம பார்க்க முடியும். இந்த பீடத்து கீழே இருக்கும் பாறையில்தான் இயேசு உயிர் விட்ட திருச்சிலுவை இருந்ததாக கூறப்படுகிறது. இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க பீடம் மற்றும் அதை சார்ந்த பகுதிகள் கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் பிரிவினருக்கு சொந்தமானதாகும். இதன் அருகே கத்தோலிக்க பிரிவினரும் ஒரு பீடம் அமைத்து வழிபாடு நடத்துகின்றனர். இதுவரைக்கும் நாம இந்த ஆலயத்தின் மேல் தளத்துல இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஆலயத்தின் தரைத்தளத்துக்கு நாம வந்திருக்கோம். இந்த தரைத்தளத்துல இயேசு சிலுவையில் அறைந்து உயிர் விட்ட பிறகு அவரின் மரித்த உடலை கொண்டு வந்து ஒரு கற்பலகையில் படுக்க வைத்து வெள்ளை துணியில் போற்றி நறுமண தைலங்களை கொண்டு சுற்றி பதப்படுத்தி கல்லறையில் அடக்கம் செய்ததாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது. அந்த இடத்தை தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கற்பலகையின் மீதுதான் இயேசுவை யூத முறைப்படி அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இங்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் அனைவரும் இந்த கற்பலகையின் மீது நறுமண தைலங்களை ஊற்றி அவர்கள் கொண்டு வரும் மென்மையான வெள்ளை துணிகளை கொண்டு துடைத்தெடுத்து ஒரு புனித பொருளாக தங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்கின்றனர். இந்த புனித கல்லறை தேவாலயத்துக்குள்ள வந்ததும் மக்கள் இந்த கற்பலகையை தொட்டு வணங்கிட்டு தான் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கும் போவாங்க. இதுவரை நாம பார்த்துக்கிட்டு இருந்த கற்பலகையானது கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் பிரிவினருக்கு உரிமையானதாகும். கற்பலகைக்கு அடுத்ததாக நாம பார்க்க போறது இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது 3 மரியாட்கள் நின்று பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கு. மகதல மரியா, இயேசுவின் தாயாரான அன்னை மரியாள், இன்னொரு மரியாள். இந்த 3 பேரும் இந்த இடத்தில் இருந்துதான் இயேசு சிலுவையில் அறையப்படுவதை பார்த்ததாக சொல்றாங்க. இந்த 3 மரியாட்கள் நின்ற இடமானது அர்மேனியன் அப்போஸ்டலிக் என்ற கிறிஸ்துவ பிரிவிற்கு உரிமையானதாகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை. இந்த கல்லறை உள்ளே சென்று பார்ப்பதற்கு முன்பு நாம இந்த தேவாலயத்தின் பல வரலாற்று தகவல்களை முதல்ல பார்த்திடலாம். அன்றைய எருசலேம் நகருக்கு வெளியே இருந்த கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து பின்பு உயிர் தெழுந்து விண்ணகம் சென்ற பிறகு தோராயமாக 50 ஆண்டுகள் கழித்து யூதர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் ஏற்பட்ட மோதலை அடக்குவதற்காக அன்றைய ரோமன் எம்பரராக இருந்த நீரோ அவர்களால் அனுப்பப்பட்ட தளபதி டைட்டஸ் அவர்கள் எருசலேம் நகரை முற்றுகையிட்டு இடித்து தரைமட்டம் ஆக்குகிறார். அதன் பிறகு கிபி 130ஆம் ஆண்டு அன்றைய ரோமன் எம்பரராக இருந்த ஹேட்ரியன் என்பவர் கல்வாரி மலையில் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பகுதியில் அவர்கள் வணங்கிய கடவுளான ஜூபிட்டர் அல்லது வீனஸ் என்பவருக்கு ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்புகிறார். அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு வரை கல்வாரி மலையில் செயல்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அதற்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் ரோமன் எம்பரராக இருந்த கான்ஸ்டன்டைன் தி கிரேட் என்பவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியதால் அவரின் தாயாரான எம்பரஸ் எலேனா அவர்கள் எருசலேம் நகருக்கு புனித பயணமாக வருகிறார். புனித பயணம் வந்த எம்பரஸ் எலேனா அவர்கள் கல்வாரி மலையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு
அடக்கம் செய்யப்பட்ட பகுதியை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கப்பட்ட இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் மேல் இருந்த ஜூபிட்டர் கோவிலை எம்பரரின் உத்தரவின் பேரில் அப்புறப்படுத்திவிட்டு இயேசு கல்லறை மற்றும் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் தனித்தனி ஆலயங்களாக கட்டி எழுப்புகிறார். மேலும் எம்பரர் செலினா அவர்கள் கல்வாரி மலை வந்த சமயம் இயேசு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட திருச்சிலுவை மரத்தையும் அவருடன் சேர்ந்து சிலுவை அறையப்பட்ட இரண்டு கல்வர்களின் மரத்தையும் எம்பரர் செலினா அவர்கள் கண்டுபிடித்ததாகவும் அந்த திருச்சிலுவை மரத்தை எம்பரர் செலினா அவர்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு கிபி 614 ஆண்டு கொஸ்ரோ II என்ற இஸ்லாமிய மன்னர் எருசலேமை கைப்பற்றி இவ்வாலயத்தை தீக்கரை ஆக்குகிறார். தீக்கரை ஆக்கப்பட்ட இவ்வாலயம் கிபி 630 ஆண்டு எருசலேம் நகரை ரோமன் எம்பரர் ஹெர்குலஸ் என்பவர் கைப்பற்றி இவ்வாலயத்தை திரும்ப கட்டி எழுப்புகிறார். இதற்கு பிறகு 7 நூற்றாண்டில் கலிப்பாக்களின் 2 கலிப்பாவாக இருந்த கலிப்பா உமார் என்பவர் எருசலேம் நகரை கைப்பற்றுகிறார். இவரின் ஆட்சியின் கீழ் புனித கல்லறை தேவாலயத்தை கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து வழிபடவும் இஸ்லாமியர்கள் அங்கு சென்று வழிபடுவதை தடை செய்தும் ஆணை பிறப்பித்தார். இதற்கு பிறகு இவ்வாலயமானது நிலநடுக்கம் மற்றும் தீ விபத்தினால் பலமுறை பாதிக்கப்படுகிறது. கிபி 966 ஆண்டு சிரியாவில் இஸ்லாமிய அரசு தோற்கடிக்கப்பட்டதன் விளைவாக எருசலேம் நகரில் இருந்த இஸ்லாமியர்கள் புனித கல்லறை தேவாலயத்தை இடித்து தீக்கரை ஆக்குகின்றனர். மேலும் எருசலேமின் பிஷப்பாக இருந்த ஜான் 7 என்பவர் இவர்களால் கொல்லப்படுகிறார். இதற்கு பிறகு இவ்விடத்தில் ஆலயம் கட்ட அன்றைய ஆட்சியாளர் அனுமதி அளிக்காத காரணத்தினால கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் கழித்து கிபி 1027 ஆண்டு எருசலேமை ஆட்சி செய்து கொண்டிருந்த கலிபா அல் ஜஹீர் என்பவருக்கும் கான்ஸ்டான்டினோப்பிளை தலைமிடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்ட அன்றைய ஆட்சியாளர்களுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை காரணமாக கான்ஸ்டான்டினோப்பிளில் ஒரு மசூதியும் எருசலேம் நகரில் புனித கல்லறை தேவாலயம் கட்டி எழுப்ப தீர்மானிக்கப்பட்டு இவ்வாலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. அடுத்ததான் மீதி வரலாற்று தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லறை உள்ள சென்று பார்த்தரலாம். இந்த இடத்துல தான் இயேசு அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிர் தெழுந்ததா சொல்றாங்க. இந்த கல்லறையானது கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் பிரிவினரின் கட்டுப்பாட்டிலும் இந்த கல்லறை உள்ளே கிரீக் ஆர்த்தோடாக்ஸ், கேத்தலிக் மற்றும் அர்மனியன் அப்போஸ்டலிக் என்ற 3 கிறிஸ்துவ பிரிவுகளும் வழிபாடு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த கல்லறை முழுவதும் கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்துவ பிரிவிற்கு உரிமையானதாகவே செயல்படுகிறது. இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க இடமானது கல்லறைக்கு வலது புறத்துல இருக்கு. இயேசு மரித்து 3 நாள் மகதல மரியாவுக்கு இந்த இடத்துல தான் உயிர் தெரிந்து காட்சி தந்ததாக சொல்றாங்க. இந்த இடமானது கத்தோலிக்க பிரிவிற்கு உரிமையானதாக செயல்படுகிறது. அடுத்து நாம மீதி வரலாற்று தகவல்களை இப்ப பார்க்கலாம். கிபி 1027 ஆண்டு கலிஃபா அல் ஜஹீர் அவர்களின் அனுமதியுடன் கட்டப்பட்ட இவ்வாலயமானது அடுத்தடுத்து பல படையெடுப்புகளில் சேதப்படுத்தப்படுகிறது. பின்னர் கிபி 1099 ஆண்டு குருசைடஸ் என்று சொல்லப்படும் சிலுவை போர் வீரர்கள் எருசலேம் நகரை கைப்பற்றுகின்றனர். அவர்கள் கைப்பற்றிய பின்னர் ஆர்த்தோடாக்ஸிடம் இருந்த உரிமையை கத்தோலிக்க திருச்சபையினர் கைப்பற்றி இவ்வாலயத்தை ரோமன் டிசைனில் பிரம்மாண்டமான முறையில் கட்டுகின்றனர். இதற்கு பிறகு கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் கத்தோலிக்க பிரிவினர் மற்றும் வேறு சில பிரிவினர்களுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்ட வண்ணம் இருந்தன. இந்த சமயம் கிபி 1187 ஆண்டு எகிப்து மாமன்னர் சுல்தான் சலாவுதீன் அவர்கள் எருசலேம் நகரை கைப்பற்றுகிறார். சுல்தான் சலாவுதீன் அவர்கள் எருசலேம் நகரை கைப்பற்றிய பின்னர் கிறிஸ்துவ பிரிவுகள் இடையே இவ்வாலயத்தின் உரிமைக்காக ஏற்படும் மோதல்களை தடுக்கும் வண்ணமாக ஏற்கனவே இருந்த முறையை சற்று மாற்றுகிறார். அதாவது கிபி 7 நூற்றாண்டு கலிஃபா உமர் என்பவர் எருசலேம் நகரை கைப்பற்றிய பின்னர் இந்த ஆலயத்திற்கான கதவு திறந்து விடுவதற்கான சாவியை நுசைபா என்ற குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கின்றனர். இந்த முறையில் சுல்தான் சலாவுதீன் அவர்கள் சற்று மாறுதலாக நுசைபா குடும்பத்தினர் சாவியை கொடுக்க உசைன் என்ற குடும்பத்தினர் சாவியை பெற்றுக்கொண்டு இவ்வாலயத்தின் கதவுகளை திறந்து விடுமாறு ஆணை பிறப்பிக்கின்றார். இந்த முறையானது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக இன்று வரை பின்பற்றப்படுகிறது. இந்த 2 இஸ்லாமிய குடும்பத்தின் உறுப்பினர்கள் இந்த ஆலயத்தின் கதவுகளை திறந்துவிட்ட பின்னரே 6 கிறிஸ்துவ பிரிவுகளும் இந்த ஆலயத்தின் உள்ளே சென்று வழிபாடு நடத்த முடியும். இப்படி 12 நூற்றாண்டிலிருந்து சுல்தான் சலாவுதீன் அவர்களின் வழிகாட்டுதல்படி நடைபெற்ற இவ்வாலயத்தில் 15 நூற்றாண்டு மத்தியில் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் கத்தோலிக்கர்களிடையே பெரும் மோதல் வெடிக்கவே அன்றைக்கு எருசலேமை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒட்டாமன் பரம்பரையைச் சேர்ந்த சுல்தான் அவர்கள் சில சட்டங்களை பிறப்பித்து கட்டுப்படுத்துகிறார். மேலும் 1757 ஆண்டு கத்தோலிக்கர்களிடம் இருந்து பல பகுதிகளை ஆர்த்தோடாக்ஸ் பிரிவினர் கைப்பற்றுகின்றனர். இதைத் தொடர்ந்து அன்றைய ஒட்டாமான் சுல்தான் அவர்கள் ஸ்டேட்டஸ்கோ என்ற சட்டத்தை இயற்றி கட்டுப்படுத்துகிறார். ஸ்டேட்டஸ்கோ என்ற சட்டமானது இவ்வாலயத்தில் கிறிஸ்துவ பிரிவுகள் எந்தெந்த இடத்தில் இருந்தார்களோ அதே இடத்தில் மட்டுமே தொடர வேண்டும் என்பதும் இவ்வாலயத்தின் கதவுகள் 2 இஸ்லாமிய குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் என்பதும் இந்த சட்டத்தில் உள்ளடக்கியது. இச்சட்டமானது இன்று வரை பின்பற்றப்படுகிறது. மேலும் இவ்வாலயம் கிபி 1808 ஆண்டு பெரும் தீ விபத்தினால் சேதமடைந்தது. சேதமடைந்த இவ்வாலயத்தை ஒட்டாமான் கட்டிடக்கலை பாணியில் புனரமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. இன்று நாம் பார்க்கும் இவ்வாலய கட்டிடமானது பெரும் பகுதி ஒட்டாமான் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டதே
ஆண்டுகளே ஆகும். அதன் பிறகு 19 நூற்றாண்டில் இவ்வாலயத்தில் சில பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை தேவாலயத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பல கிறிஸ்தவ பிரிவுகள் இன்று வரை முயன்று கொண்டிருக்கின்றன என்பதை வரலாற்று சான்றுகளுடன் இந்த வீடியோல கல்லறை தேவாலயத்தை சுற்றி பார்த்தபடி பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்கள் நமது சேனலில் அடுத்தடுத்து பதிவேற்றம் செய்யப்படும். அதுவரைக்கும் நம்ம சேனலுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.